Hello friends, welcome to Thirumadi channel. இன்னைக்கு பருப்பு சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு, அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு. நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு தான் கணக்கு. இதே நீங்கள் நிறையா செய்யணுன்னா இதையே நீங்கள் டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது குக்கரை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனேயே நம்ம இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இதுதான் கணக்கு. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இப்போயே சேர்த்தோன்னா சாதத்தோட எல்லா சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து குக்கரை வந்து மூடிடலாம். நம்ம இப்போது குக்கரை மூடிட்டு இது வந்து நாலு விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிட வேண்டியது தான். இந்த பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க கொடுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.